ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி டே 33ல் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நல்ல வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்றத காட்டுறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஹேர் மாஸ்க் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் ஆசமான ஹேர் மாஸ்க். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் போட்டு தான் இன்றைக்கி நான் வந்து என்னுடைய ஹேர் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சூப்பரான ஷைன் இருக்கும். ஐ ஷோ யூ. நான் வந்து ஜஸ்ட்டு கோம் பண்ணியிருக்கேன், மற்றபடி ஸ்ட்ரைட்னிங் மிஷினோ இல்லை ப்ளோ ட்ரையோ இல்லை எதுவும் சீரமோ எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே சீவிருக்கேன் அவ்வளோதான். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் கொடுத்துருக்கோம் இந்த ஹேர் மாஸ்க்கு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஹேர் மாஸ்க் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90-85. ஸோ திரும்ப அந்த வெயிட் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து நல்லா திரும்ப நம்ம பேக் டு ரொட்டீன் வந்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன், ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல். சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன் 10 o'clock. இந்த ஏபிசி ஜூஸோட ரெசிபி நான் நிறைய வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்கின் க்ளோ, ஹேர் க்ரோத், நல்ல என்ன சொல்கிறது, ஹீமோக்ளோபின், இது எல்லாமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த ஏபிசி ஜூஸ். ஸோ இந்த ஏபிசி ஜூஸை வந்து கண்டிப்பாக உங்களோட டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும், அவ்வளோ தூரத்துக்கு இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேர் மாஸ்க் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல கழிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதாவது வாழைப்பழம் தூக்கி போடுற நிலைமையில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேரை வந்து ஷைன் பண்ண வைக்கும். அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதுலேருந்துமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி கொடுக்கும். இப்போ எடுத்த வாழைப்பழத்தை வந்து மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. அடுத்து இங்கே வந்து ஒரு ஜலடை வச்சுட்டு கீழே வந்து ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் சின்னதாக. இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஜலடையெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா அந்த வாழைப்பழத்தில் குட்டி குட்டியாக அந்த நார் மாதிரி இருக்கும். அப்புறம் அதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா முடியை போய் பிடிச்சிக்கும். நம்ம சரியாக எவ்வளோ தண்ணி போட்டாலும் அந்த முடியிலேருந்து போகவே போகாது. அந்த மாதிரி டைத்தில் வந்து இந்த முடி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த முடியிலே ஒரு மாதிரி ஒட்டிட்டு நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூதாக அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 tablespoon வந்து ஹனி சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லோரும் கேட்பீங்க, ஹனி சேர்த்தா ஹேர் வெள்ளையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் மித். ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்ம ஹேரை ஸ்மூத் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்படி வந்து ஹனியை வந்து ஹனியினால் வந்து நம்ம ஹேர்லாம் வந்து லைட்டன்லாம் ஆகாது, க்ரே ஹேர்ஸ்லாம் வராது. ஸோ கவலைப்படாமல் தேங்க. அதோடைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் ஏன் வராது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வேணா அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ தான் நான் பண்ணணும், ஏன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக போகும். ஸோ கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து வா சூப்பராக ஒரு ரெமெடி சொல்லியிருக்காங்க நம்ம ஃப்ரிஸி ஹேருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து என்னை கண்டிப்பாக நினச்சிப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இது. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிக்கு போயிட்டேன். ஏன்னா இது கீழே நிறைய ட்ராப் விழுகும், ஸோ ஃப்ளோரெல்லாம் மெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் போட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த டவல் வந்து இந்த மாதிரி ஹேர் கிளிப் வச்சு நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அது ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல்பில் அப்புறம் ரூட்டில் எல்லா பக்கமும் வந்து இதை வந்து நல்லா தேய்ச்சிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதை அப்படியே வந்து ஒரு பன் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே கிளிப் பண்ணி வச்சுட போகிறேன். உங்கள்கிட்ட வந்து ஷவர் கேப் இருந்ததுன்னா ஷவர் கேப்பும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பன் பண்ணிக்கோங்க போதும். அதை அப்படியே கிளிப் பண்ணிவிட்டு ஒரு 3 hours வந்து அதை அப்படியே விட போகிறேன். 3 hours அப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். அது இன்னொரு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடலாம். காலைல வந்து வெறும் ஏபிசி ஜூஸ் தான் குடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வித் சப்பாத்தி. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டன் கிரேவி வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி வித் சப்பாத்தி. மட்டன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறையலாம் எண்ணெய் ஊற்றலை, ரொம்ப கம்மியான ஆயிலில் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு சப்பாத்தி வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் மட்டன் துண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து என்னுடைய ஷைன் நான் காட்டுறேன் பாருங்கள், ஹேரில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஒரு ஷைன் இருக்கும்.
ட்ரையாக ஃப்ரிஸியாலாம் இருக்காது. கேன் மேக் அவுட் த ஷைன், சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான ஹேர் மாஸ்க் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சீப்பாக அஃபோர்டபுளாக எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மில்லட் சாதம் டு மத்தியானம் காலையில் செஞ்சுருந்த மட்டன் குழம்பு தான் வந்து இன்றைக்கி நான் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது, நிறைய பேர் வந்து மில்லட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ எம் ரியலி சாரி இன்றைக்கி என்னால் ஷூட் பண்ண முடியல, பட் நெக்ஸ்ட்டு நான் வந்து செய்யும்போது கண்டிப்பாக ஷூட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மில்லட் சாதம் அண்ட் கொஞ்சமாக வந்து மட்டன் கிரேவி வித் ஒன் மட்டன் பீஸோட நான் வந்து இன்றைக்கி என்னுடைய லன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் காலேருந்து பெருசாக காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல, அதனால் வந்து இப்போது குவாவா சாட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், தேன், உப்பு, எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு செஞ்ச குவாவா சாட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிசிஓடி டீ, அது வந்து நான் ஈவினிங்கில் எடுத்துக்கிறேன் ஒரு 4 o'clock. ஸோ இந்த பிசிஓடி டீ வந்து நேத்து ரெசிபிலையும் ஷேர் பண்ணியிருக்கேன், நேத்து வ்ளாக்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கான இண்டிவிஜுவல் வீடியோவும் ஜாக்ஸ் கிச்சனில் இருக்குது. ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான இன்ச் லாஸ் பண்ணக்கூடிய அட்டகாசமான டீ இது. ஸோ இதுதான் என்னுடைய டே. அண்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஆஷா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி. ஸோ அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டின்னருக்கு வந்து நான் அங்கே போயிட்டேன். யூஸ்வலாக 6 o'clock என்னுடைய இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வந்து நான் முடிப்பேன், பட் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி அப்படின்றதுனால இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து என்னோடய டின்னர் வந்து நான் 8 o'clock வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு. கண்டிப்பாக இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அண்ட் வெயிட் லாஸ் ஜர்னி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்னோடய ஹேர் கேர், ஸ்கின் கேர் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வெயிட் லாஸோட சேர்த்து என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.